திருவள்ளூர் மாவட்டம் யமுனா நகர் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் அதன் எதிரொலியாக நெய்வேலியிலிருந்து கொண்டுவரப்பட்ட ராட்சத மிதவை மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கடலில் மூழ்கியுள்ளது போல காட்சியளிக்கும் இந்த பகுதிதான் நசரத்பேட்டையில் அமைந்துள்ள யமுனா நகர் பகுதி. எட்டு நாட்களுக்கும் மேலாக இங்குள்ள குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் தேங்கிய மழைநீர் தற்போது வடிந்து வருகிறது. எனினும் நசரத்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட யமுனா நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் வடியாமல் இருந்து வந்தது. இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியிடப்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்களின் போக்குவரத்திற்காக படகுகள் இயக்கப்படுகின்றன. தண்ணீர் அளவு குறைய தொடங்கியிருப்பதால் உறவினர்கள் வீட்டில் தங்கியிருந்த மக்கள் மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இதேபோல அங்குள்ள குடியிருப்புகளுக்கு மின் இணைப்பு படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது. நாங்க விரும்புறதெல்லாம் இல்லைனா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. இந்த வருஷமே ஃபெசிலிட்டி எல்லாமே ரொம்ப இந்த ரெண்டு வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப நல்லா போயிட்டு வரதுக்கு படகு வசதி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வீட்டுல எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் உண்மையா சொல்லித்தான் ஆகணும். எங்களோட கோரிக்கை என்னன்னா அவர் அறிவிச்ச திட்டத்தை வந்து நல்லபடியா இந்த வருஷம் செயல்படுத்தி அடுத்த வருஷம் இந்த நிலைமை இல்லாம நாங்க இந்த இடத்துல இருந்தே அரசுக்கு நன்றி சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வழிவகை பண்ணி தரணும்னு தாழ்மையுடன் அரசை கேட்டுக்கிறேன். இதற்கிடையே அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரின் உத்தரவின் பேரில் நெய்வேலியிலிருந்து கொண்டுவரப்பட்ட 110 குதிரை திறன் கொண்ட ராட்சத மிதவை மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் 2 அல்லது 3 நாட்களில் இந்த பணிகள் முழுவதுமாக முடிவடைந்துவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷத்துக்கு 8000 லிட்டர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு தண்ணி வெளியே போகும். ரெண்டாவது இப்போ அங்கே 4-5 மோட்டர் ஓடிட்டு இருக்கு. அதோட இது வந்து அது வந்து இப்போ ப்ரெஷர் கம்மியா இருக்கும். இது ஃபாஸ்டா தண்ணியை வெளியே தள்ளும். பவர்ஃபுல் மோட்டரு. தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டுவிடும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளதால் மிகுந்த கவலையில் இருந்த அப்பகுதி மக்கள் சற்றே நிம்மதியடைந்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் நவீன்.